அருகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே வேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க. வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்விப் பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை ஜிஐடி கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை ஜிஐடி கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 077-1772-0672-0877-8881. நாங்க அற்றை திங்கள் என்ற பாடம் படிக்க போறோம். புள்ளையல் அற்றை திங்கள், இது இன்குலாப் என்கின்ற ஷாவுல் ஹமீத், அவருடைய இயற்பெயர் வந்து ஷாவுல் ஹமீத், இன்குலாப் என்பவர்கள் எழுதிய கதை அற்றை திங்கள். எல்லாரும் நாங்கள் இப்ப இந்த பாடம் வந்து செகண்ட் டேர்ம்ல கடைசி பாடம் என்ன அப்படித்தானே, செகண்ட் டேர்ம்ல கடைசி பாடம். அப்ப உங்களுக்கு செகண்ட் டேர்ம் முடிய சரியா இருக்கும், ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல சரிதான் முடியுது டைம் நான் போய் கொண்டிருக்கோம். அப்ப இந்த இவரது இயற்பெயர் வந்து ஷாவுல் ஹமீத், இவர் வந்து இன்குலாப் தான் இவருடைய பெயர். இவர் வந்து உங்களுக்கு தெரியும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழ்கரையை பிரபணமாக கொண்ட மேலுக்கு இருக்கு. இவர் கல்லூரி ஆசிரியர், பேராசிரியர், கவிஞர், கட்டுரையாளர், சிறுகதை எழுத்தாளர் என்று அறியப்படுபவர். நவீன நோக்குடைய நாடகங்களினூடாக அண்மை காலமாக புகழ் பெற்று வருவர். ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் இந்த கதை என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். இந்த கதையை கவனிச்சுக்கொள்ளுங்க. உள்ளே மூவேந்தர்கள் என்று சொல்லப்பட்ட சேர சோழ பாண்டியர்கள், மூவேந்தர்கள் உங்களுக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் உண்மையில தெரியும். அவர்கள் மூவேந்தன்டா முடியுடை வேந்தர்கள், அவர்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அசைக்கல, அது அப்படிப்பட்ட மூவேந்தர்கள். ஆனால் இந்த சேர சோழ பாண்டியர்கள் என்றிருந்த மூவேந்தர்கள் பிள்ளைய கவனிச்சு கொள்ளுங்கோ, இந்த சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் உங்களுக்கு தெரியணும், இவர்கள் பெரிய பெரிய புகழ் பெற்ற மன்னர்களாக இருந்தாலும், இந்த சேர சோழ பாண்டியர்கள் புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்கோ, பாண்டியர் புகழ் பெற்றதாக இருந்தாலும் இவர்களை விட இவர்கள் பெரிய பிரதேசங்களை ஆட்சி செய்தார்கள். இப்ப தமிழ், இப்ப தமிழ்நாட்டை நாங்க எப்படி இந்தியா எடுத்தவண்டா, தமிழ்நாட்டை எப்படி இப்படி மூண்டா பிரிச்சுண்டா, 1, 2, 3 சேர சோழ ஒன்று இவ்வளவு பிரதேசம். ஆனா இதுக்குள்ள சின்ன சின்ன பிரதேசம் இது வந்து பாருங்க, இப்படி தெரியும் இந்தியாவினுடைய வரைபடம், இந்தியாவினுடைய வரைபடம், அது இந்த நாடு பிரிச்சவண்டால் இப்படி மூண்டா பிரிச்சவண்டால் ஒன்று சேரன், ஒன்று சோழன், பாண்டியர் ஆண்டர், கீழே இருக்கிறது பாண்டியன், இஞ்சால சேரன், இஞ்சால சோழன் ஆண்டார்கள், இப்படி ஆண்டு கொண்டுதான் இருந்தார்கள் மூன்று பேரும் மூன்று. ஆனா தாங்கள் பெரிய இன்னொரு ஆட்டை ஆள்ற மாதிரி பெரிய ஃபேமஸ் பெரிய பெரிய ஆக்கள் என்று கதைச்சு கொண்டிருந்தார்கள் இந்த சேர சோழ பாண்டியர்கள். ஆனா இந்த நாட்டுக்குள் இருக்க சின்ன சின்ன சிற்றரசர்கள், அவர்களை விட புகழ் பெற்று விளங்கினார்கள். உதாரணம் பாரி, பாரி ஊரி பெய் என்று நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சின்ன சின்ன சிற்றரசர், ஆனால் மக்கள் மத்தியில சரியான பிரபல்யம். இப்ப பாரி உங்களுக்கு தெரியும், பாரியே சோழ பாண்டியன தெரியாதவன் இருக்கலாம், ஆனால் பாரியை தெரியாம யாருமே இருக்க முடியாது, இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. ஏன் பாரி மாறி கொண்ட வண்டலுக்கு உலகத்தில் யாரையும் சொல்லல, தான் ஓட்டி வந்த தேரை, தான் ஓட்டி கொண்டு வருகின்ற தேரை என்ன செய்யறான், ஒரு முல்லை கொடி ஒன்று கொடி படர இடம் இல்லை என்று போட்டு தழுவி கொண்டிருக்கும் பொழுது அதை தனது தேரிலே படர விடுகிறான். பாருங்க யாராவது நீங்க காரில் ஓட்டி கொண்டு வாரியர், ரோட்ல ஒரு கொடி ஒன்று, ஒரு 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 முல்லை கொடி ஒன்று படருது, யாராவது காரை விட்டு அந்த முல்லை கொடிக்கு பாவம் கொண்டு போட்டு காருக்கு மேல அந்த கொடியை விட்டு போவியலா. ஆனா அவன் செய்தான், பொன்னால செய்யப்பட்ட பொத்தேர், அதுக்கு கூட அப்படி இறக்கப்பட்டு கொடை வல்ல பாரி. அப்ப இந்த பாரின்ற புகழ் உலகம் எல்லாம் பரவ தொடங்கிட்டு, எல்லா இடமும் சூப்பரா பரவ தொடங்கிட்டு, அப்பா பாரி மாறி கொடை வள்ளல் இல்லை என்ற விஷயம் எங்கும் பரவ தொடங்கி. இது இந்த சேர சோழ பாண்டியருக்கு பிடிக்கவில்லை, என்னடா நாங்க பெரிய பெரிய மன்னர்கள் மாதிரி இருக்கிறோம், எங்களை விட இந்த சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள், சிற்றரசர் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள் உலக ஃபேமஸ் ஆயிட்டாங்களா. அப்ப என்ன செய்தாங்கன்னா, வலிக்க என்ன எப்படி தடுக்கலாம், இவங்கட புகழை எப்படி ஒழிக்கலாம் போட்டு அப்ப கொள்கிறதான் வழி வருணம் செய்யல, கொள்கிற எல்லாத்தையும் தங்கட உறவாகி கொண்டு தங்களை கிழவர் சிற்றரசர வச்சுக் கொள்வோம்னு யோசிச்சாங்க. அதுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த சேர சோழ பாண்டியர் 3 பேரும் போய் பாரிக்கு 2 பிள்ளையர், அங்கவை சங்கவை என்று 2 பிள்ளையர், அங்கவை சங்கவை என்று 2 பிள்ளையர், 2 பிள்ளைகளையும் திருமணம் செய்யறதுக்காக சேர சோழ பாண்டியர்கள் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு கூட தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர்கள் உடனே இதே போதும் தானே, இந்த விஷயம் போதுவாங்க, உடனே அதை சாட்டி அந்த நாட்டின் மீது படையெடுக்கிறார்கள். பரம்பு மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை மீது அவர்கள் என்ன செய்தார்கள்,
படையெடுக்கிறார்கள். படையெடுத்து யுத்தத்தில் பாரியை கொள்கிறார்கள். பாரியை கொண்ட உடனே இந்த கொண்டுட்டு அவங்க நாட்டுக்கு வர போறாங்க. வரப்போது அந்த அங்கவை சங்கவை என்ன செய்றாங்க, இப்ப தவப்பணில்லை, ஏற்கனவே தாயவர்களுக்கு இல்லை, தவப்பணில்லை. ஆகவே இந்த பாரியின் உடைய பால் நண்பன், உயிர் நண்பன் சொல்லணும், உயிர் நண்பன், அப்படிப்பட்ட கபிலர் என்பவர் வந்து இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் வாங்க உயிரோடு இரவு நாங்கள் இந்த ஊரை விட்டு போவோம், சேர சோழர் வந்து பாண்டியர் வந்துட்டாங்க, உங்களை அப்பா கொண்டுட்டாங்க, ஆகவே நீங்கள் அழிஞ்சு உங்களை வந்து அவங்கள பிடித்து கொண்டு போயிடுவார்கள், சிறப்பிப்பார்கள், உங்களுடைய அவர்கள் என்ன அவர்களுடைய கையில் நீங்கள் அகப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த அங்கவை சங்கவையை இந்த கபிலர் என்கின்ற புலவர் அப்படியே கூட்டிட்டு போறார். எங்க கூட்டிட்டு போறார், கூட்டி கொண்டு போய் ஔவையாரிடம் கொடுத்ததாக ஒரு தகவல், நீங்க ஔவையாரிடம் பார்த்துக்கொள்ள சொல்லி கொடுத்ததா, கொடுத்து போட்டு வந்து இந்த அது அஞ்சலி அங்கால இல்ல, இந்த பாடத்துல இல்ல, நான் இல்லாத சொல்றேன். அதுக்கு பிறகு இந்த கபிலர் போய் வடக்கு பக்கம் தவம் இருந்து வடக்கு பக்கம் பார்த்திருந்து தவம் இருந்து தன் உயிரை தன்னுடைய உயிர் நண்பன் இறந்ததால தாங்க முடியாமல் தன் உயிரை வடக்கு பக்கம் பார்த்து கொண்டு உண்ண ஆகாரம் உணவு நீர் எதுவும் குடிக்காமல் தன் உயிரை நீக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நட்பு, நண்பன் இறந்துட்டான் என்று உயிர் விட்ட நண்பன் நிகழ்ப்பட்டிருக்க மாட்டேன், அப்படிப்பட்ட நட்பு இந்த பாரிக்கும் கபிலருக்கும் இருந்த நட்பு, பாரிக்கும் கபிலருக்கும் இருந்த நட்பு, அந்த நட்பை தான் நாங்கள் பார்க்க போறோம். இஞ்ச இப்பொழுது நாங்கள் படிக்க போறது பாரிசத்துட்டான் கபிலர் வந்து கூட்டிட்டு வர போறார். அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருந்தவர்களுக்கு தேவையான முக்கியமான சில ஞாபகங்களை இந்த அங்கவை சங்கவை மீட்டி பார்ப்பதாக அப்பறிக்கைக்கு எப்படி இருந்துச்சு. அட்டை திங்கள், அந்த மாதம், திங்கள் என்பது இங்கே மாதம் என்பது கருத்து, நட்சத்திரம் சந்திரன் அல்ல, இங்கே அட்டை திங்கள் என்பதனுடைய கருத்து அந்த மாதம், அந்த மாதம் அப்போன மாதம் ஒரு நிலவுல அப்பா இருந்தார், இந்த மாதம் பூரண நிலவுல அப்பா இல்லை. ரெண்டு, அந்த பிள்ளைகள் தங்களுடைய தந்தையை நினைத்து புலம்புவதான கதை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். இதனை இன்குலாப் எப்படி பார்த்திருக்கிறார், ஒரு யுத்தம் வந்தால் எப்படி ஒரு துன்பம் மக்களுக்கு ஏற்படும் என்பதை அழகாக இந்த கவிதை கூட சொல்லியிருக்கிறார். கலங்கிட்டா பிள்ளைகள், இனி நாங்க படிக்க, இனி நாங்க இந்த கதையை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும், ஓஹோ இதுதான் இந்த விஷயம். அப்ப இந்த பாடல், இந்த பாடல்ல இந்த வருகிற பாடல் அட்டை திங்கள் அவ்வ நிலவில் பாடல், சிம்பிளான பாடல் இது. பாரி மகளிரோ, பாரி மகளிரண்டா அங்கவை, பாரியினுடைய மகளிரண்டா பிள்ளைகள், பாரியினுடைய பிள்ளைகள் அங்கவை சங்கவை. இங்க கையறுநிலை, இது என்ன துறைன்னா கையறுநிலை. கையறுநிலை என்ன, அப்பா இழந்துட்டார், அப்பா செத்துட்டார், எங்க போறேன்னே தெரியாது. நாட்டையும் தந்தையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடிய பாடல் தான் இந்த அட்டை தங்கள். அட்டை தங்கள் சொல்றது கையறுநிலை, பொதுவியல், பொதுவாக பரப்படுற பாடல் பார்க்க போறோம். ரைட், இப்பொழுது ரைட், முதலாவது நான் சொல்ல சொல்ல ஆத்திஃப், ஏஜே ஆத்திஃப், முதலாவது இந்த நீளத்தில் இருக்கிற வாசிக்கும் முதல் நாங்கள் ஸ்டாண்ட்ல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். இதை பேசிக்கா வச்சு பார்த்து கொண்டு வாங்க, ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை. நீளத்தில் இருக்கிற வாசியும் பார்ப்போம். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழ்கரையை பிரபலமாக கொண்டவர். கல்லூரி ஆசிரியர், பேராசிரியர், கவிஞர், கட்டுரையாளர், சிறுகதை எழுத்தாளர் என அறியப்படுகின்றவர். நவீன நோக்குடைய நாடகங்களினூடாகவே அண்மை காலமாக புகழ் பெற்று வருகின்றார். அப்ப நவீன நோக்குடைய, நான் படிக்க போற நாடகம் ஒரு புதுவிதமான நாடகம், நவீன நோக்குடைய நாடகம், அது கூட புகழ் பெற்று வருபவர். என்ன படிக்க போறேன்னு பாருங்க. இவரது இயற்பெயர் ஷாவுல் ஹமீத். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழ்கரையை பிறப்பிடமாக கொண்டவர். கல்லூரி ஆசிரியர், பேராசிரியர், கவிஞர், கட்டுரை ஆண்டுலாம் பல வகையாக இவர் தன்னுடைய ஆக்கத்தை வெளிப்படுத்தினர், அறியப்படுபவர். நவீன போக்குல இந்த நாடகத்துல புது ஸ்டேஜ் நடத்த போற நாடகம் மாதிரி. ரைட், பாடியவர் பாரி மகளிர், துணை பொதுவியல், துறை கையறுநிலை. நாட்டையும் தந்தையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியது. சங்க காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்களில் ஒருவன் பாரி. மலைநாட்டு பகுதியை ஆண்ட மன்னன், சிறந்த கொடை வள்ளல். இவனுடைய மக்கள் தான் அங்கவை சங்கவை. பாரி மன்னன் இறந்த பின்னர் பாடிய பாடல்தான் அச்சை திங்கள். இது புறநானூற்றில் இடம்பெறுகிறது. இப்பாடலை வைத்து உருவாக்கப்பட்டதே இந்நாடகம். ரைட், ஓகே. அந்த பாட்டுல அந்த நாலு வரியை வச்சுதான் உருவாக்கப்பட்டது நாடகம். பாடிய பிறந்து பாரி மகளிர், பாரி மகளிர் யாரென்று கேட்டா அங்கவை சங்கவை, இது முக்கியமான கேள்வி. பாரி மகளிர், பாடியவர்கள் பாரி மகளிர், அங்கவை சங்கவை. இப்ப நீங்க நோட்ஸ் எழுத புரியல, அப்படி படிச்சு முடிஞ்ச அப்புறம் எழுதுவோம்னு தெரியல, நீங்க ஜோதி பாருங்க. ரைட், நாங்கள் பாடியவர் வந்து பாரி மகளிர், பாரி மகளிர் ரெண்டா உங்களுக்கு தெரியும், அங்கவையும் சங்கவையும், அங்கவை சங்கவை பாடிய பாடல், அங்கவை சங்கவை பாடிய பாடல், அது பாரின ரெண்டு பிள்ளையர். ரைட்,
பொதுவியல் கையறுநிலை. கையறுநிலை என்று சொன்னால் எல்லாம் இழந்த பிறகு, கையை வெட்டியாச்சு, கை அறந்திருக்கு, கையறந்தா என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாது. அதான் கருத்து. கையறுநிலை என்றால் நாட்டையும், நாட்டை எனது பரம்பு மலையையும், தந்தை, தந்தை என்பது பாரியையும், இழந்த நிலை, இழந்த பிறகு பெரிதும் கலங்கி பாடியதுதான் இந்த நாங்கள் படிக்க போற அட்டை திங்கள். இப்ப சங்க காலம், சங்க காலம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும், முதலாம் மூன்றாம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின் முதலாம் மூன்றாம் நூற்றாண்டு, அந்த நூல், அந்த கிறிஸ்துக்கு பின் முதலாம் சங்க காலம், சங்க காலம், சங்க காலத்துல எழுந்த, அதாவது கிபி கிறிஸ்துக்கு பின், இயேசு கிறிஸ்துநாதர்னா 300 வயசு வரை உள்ள காலம், ஒன்றிலிருந்து 300 நூற்றாண்டு 300 வயசு 300 ஆண்டுகள் உள்ள காலம் சங்க காலம். இந்த காலத்துல வாழ்ந்த, பெரிதும் வாழ்ந்த மன்னன் வந்து உங்களுக்கு தெரியவனும் பாரி மன்னன், ஒருவன் பாரி மன்னன், அவனுக்கு பேர் பாரி. இவன் சங்க காலத்துல வாழ்ந்த, சங்க காலம் என்பது கிபி கிறிஸ்துக்கு பின் முதலாம் மூன்றாம் நூற்றாண்டில் வந்த குறுநில மன்னன். இவன் வந்து பெரிய சேர சோழ பாண்டியன் வந்து மூவேந்தர் அல்ல, இவன் ஒரு மலைநாட்டு, ஒரு மலைநாடு, சின்ன ஒரு மலைநாட்டு பகுதியாண்ட மன்னன், சிறந்த கொடைவள்ளர். கொடைக்கு யாருன்னு சொன்னா பாரியன் தான், நாங்க டக்குனுங்கிற வாயில வரும், அப்படிப்பட்ட கொடைவள்ளர். இவனுடைய மக்கள் தான், மக்கள், இவருடைய பிள்ளைகள் தான் அங்கவை சங்கவை. இவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பேர் அங்கவை சங்கவை. உங்களுக்கு தெரியும் இந்த பாரி மன்னன் சொன்ன மூவேந்தர்களால் கொண்டா பிறகு, மூவேந்தர் சேர சோழ பாண்டியர்களால் கொன்ற பின்பு, இந்த பாரி மன்னன் இறந்த பின்பு பாடிய பாடல் தான் இந்த அட்டை திங்கள். இறந்த பிறகு அதை நினைத்து, அப்பாவை நினைத்து பாடிய பாடல் தான் அட்டை திங்கள். அட்டை திங்கள் என்றா அந்த மாதம், அந்த மாதம். இங்க திங்கள் என்பது மாதத்தை தான் குறிக்கிறது, திங்கள். இது அப்ப உங்களுக்கு தெரியும் சங்க காலத்தில் எழுந்த நூல்கள் 8 தொகை 10 பாடல் நான் சொன்னான். 8 தொகை 10 பாட்டு என்று சொல்லப்படுகிற 18 நூல்கள் எழுந்தன. 10 பாட்டு என்று, இது 8 தொகை இது 10 பாட்டு, மொத்தம் 18 நூல்கள் எழுந்தன என்று நான் முன்னரே சொன்னான். ரைட். இந்த 18 பாடல்கள்ல உங்களுக்கு தெரியும், 8 தொகையில உங்களுக்கு தெரியும் வருகிற ஒரு பாட்டு தான் புறநானூறு. 8 நூல்கள் ஒன்று புறநானூறு. புறநானூறுன்றா கொடை வீரம், அதை பற்றி சொல்லுவது, போர் வீரத்தை பற்றி சொல்வது புறநானூறு. காதலை பற்றி சொல்வது அகநானூறு. மனசுக்குள்ள இருக்கிற காதலை பற்றி சொல்வது அகம், அகநானூறு. புறத்துல தெரிகிற கொடை வீரம் என்பவற்றை சொல்வது புறநானூறு. அப்ப 8 தொகையில 8 பாடல்களுக்கு உங்களுக்கு புறநானூறு, அகநூறு, அகத்தினை, புறநூறு, 500, 10 பரிவாடல்கள் சொல்றான் சொன்னான். உங்களுக்கு இந்த 8 நூல்கள்ல ஒரு நூல் தான் புறநானூறு. இந்த புறநானூற்றில் வருகின்ற இந்த அட்டை திங்கள் அவ்வன் நிலவில் என்ற பாடலை வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாடகம் என்ற வாச்சாய்ப்பர். அட்டை திங்கள் இந்த ஒரே ஒரு பாட்டை, இந்த ஒரே ஒரு பாட்டை பேச வச்சு ஒரு நாடகம் உருவாக்கியார். உருவாக்கினவர் உங்களுக்கு தெரிஞ்சாருன்னா இன்குலாப், அதாவது ஷாவுல் ஹமீத், இன்குலாப். ரைட். அட்டை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் புரர் கொள்ளார். இட்டை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. ரைட். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள் பாட்டு. ரைட். இந்த பாட்டை பாப்போம் என்ன கருத்து. இங்க பாருங்க, அட்டை திங்கள் என்ற உங்களுக்கு தெரியும், நான் திங்கள் என்ன சொன்னான்னு சொன்னா உங்களுக்கு திங்கள் என்ற மாதம், அந்த மாதம், அட்டை என்ற அந்த மாதம், அவ்வெண்ணிலவில் அந்த பூரண நிலவிலே, வெண்மையான நிலவிலே, அந்த மாதம் அந்த வெண் நிலவிலே, அந்த சந்திரன் இருக்கிற பூரண நிலவிலே, எந்தையும் பிரிச்சா எந்தை எம் தந்தை என்று கருத்து. எந்தை என்பது எம் தந்தை, எம் தந்தை என்று யாரை சொல்றேன்னா பாரியை சொல்றேன். பாரியும் உடையோ, உங்களுக்கு பாரியும் இருந்தார், எங்க அப்பாவும் இருந்தார், எமது தந்தையும் இருந்தார், தந்தையும் இருந்தார். எம் குன்றும், இவர்கள் முதல் சொன்னான் வந்து ஒரு ஒரு மலை பிரதேசத்தை ஆள்கின்ற மன்னர் சொன்னார். அப்ப அந்த மலை பிரதேசம் எம் குன்றும், எங்களுக்குரிய அரசு அப்பா ஆள்ற அந்த குன்று வந்து, குன்றை பாருங்க, பிஎஸ்டி என்று வருது. ரைட். எம் குன்றும் என்று சொன்னால் பரம்பு மலை என்று வரும், பரம்பு மலை. எம் குன்றும் எமது மலையையும், இந்த பரம்பு மலையையும் பிறர் கொள்ளார், வேறு யாரும் எடுக்க இல்லை, எங்க அப்பாவுக்கு தான் சொந்தமா இருந்துச்சு. திரும்பி சொல்ல போறேன், அந்த மாதம் அந்த வெண்ணிலவிலே, அந்த பூர்ண சந்திர நிலவிலே, போன மாதம், போன, இப்ப நாங்க இப்ப ஆணி மாதம் என்றா முன்னுக்கு இருந்தது நாங்க சொல்லுவோம் என்ன மாதம், என்ன மாதம், வைகாசி மாதம், வைகாசி மாதம், இப்ப ஆணி மாதம், போன மாதம் ஆணி மாதம்னு சொல்லுவோம். ஆணி மாதத்துல போன மாதம் அட்டை திங்கள் ஆணி மாதம், போன மாதத்துல அவ்வெண்ணிலவில், போன மாதம் போயாண்டு, போயா நிலவில், அதாவது போயாண்டா பூர்ண நிலவிலே, பூர்ண நிலவில் எந்தையும் எங்களது அப்பா பாரியும் உடையும் இருந்தார், உடையும் என்ற உள்ளார், எம் குன்றும் எங்கட அப்பாவினுடைய ஆழ்ற மலை பிரதேசம் குன்று, அதுக்கு பேர் பரம்பு மலை, பிறர் கொள்ளார், பிறர் யாரும் எடுக்கல, அப்பாட்டே தான் இருந்துச்சு. ஆனது முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. இட்டை திங்கள் இந்த மாதம், இட்டை திங்கள்னா இந்த மாதம்,
இவ்வெண்ணிலவில் இந்த வெண்ணிலவிலே வென்று எறி முரசின் வேந்தர் வெற்றி தருகின்ற முரசை ஒழிக்கின்ற வேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள். வெற்றி தருகின்ற முரசை ஒழிக்கின்ற சேர சோழ பாண்டியர்கள், சேர சோழ பாண்டியர்கள் என்ன செய்தார்கள்? எம் குன்றும், என்ன குன்று? பரம்புமலை. எம் குன்றும் கொண்டார், எடுத்துக்கொண்டார்கள். நாம் எந்தையும், எந்த நமது தந்தையும் இளமே. இப்ப இந்த மாதம் எங்களுக்கு மலையும் இல்லை, அப்பாவும் இல்லை. போன மாதம் அப்பாவும் இருந்தார், மலையும் இருந்துச்சு. இந்த மாதம் அப்பாவும் இல்லை, மலையும் இல்லை. இந்த மலைக்கு பேர் பரம்புமலை. பருத்துலங்கோ அற்றை திங்கள் அந்த மாதம், அந்த மாதம் பாருங்க, அந்த மாதம் அவ்வெண்ணிலவில், அந்த வெண்ணிலவில் எந்தையும் தந்தையும் உடையேம் இருந்தார். அற்றை திங்கள் அந்த மாதம் அத்திங்கள் அவ்வெண்ணிலவில், அந்த வெண்ணிலவிலே, வெண்ணிலவிலே எந்தையும் எமது தந்தையும் இருந்தார். எம் குன்றும் பிறர் கொள்ளார், வேற யாரும் மலையும் எடுக்கவில்லை. இப்போது குன்றும் இருந்தது, மலையும் நாங்கள் அப்பாட்ட தான் இருந்துச்சு. மலைக்கு பேர் பரம்பு மலை இருந்தது. இந்த மாதம் இட்டை திங்கள், இட்டை திங்கள் என்றா இந்த மாதம், இட்டை திங்கள் என்றது இந்த மாதம். கவுனிங்கோ ஓ கணேசராம் கொஞ்சம் மீட் பண்ணணுமா? ரைட். இட்டை திங்கள் என்னது? இந்த மாதம் இந்த வெண்ணிலவிலே, இட்டை திங்கள் சாரி, இட்டை திங்கள் இவ்வெண்ணிலவிலே, இவ்வெண்ணிலவிலே வென்று எறி முரசின் வெற்றி முரசு வேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் எம் குன்றும் கொண்டார், எமது மலையையும் எடுத்துக்கொண்டார்கள். யாம் எந்தையும் இளமே, எங்கள் தந்தையும் இப்பொழுது எங்களிடம் இல்லை, அவர்கள் ஒன்று விட்டார்கள் என்று கருத்து. ரைட். இந்த பாட்டு அஞ்சு வரையும் எழுதுங்க, கருத்து எழுதி கொள்வோம். இருக்கா உங்களை போவோம் நாங்கள். உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜே டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே வேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.